हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके नम्म वीडियो ला इटली दोसा चपाती पूरी आपम उतापम पोंगल कोड़ सापड़क रुम्बवे सुवयान कोच्च सेयर्दु एपड़ीन पाकलांग नम्म एप्पू सापड़ सांबार चटनी लंदु रुम्बवे विद्यासमा टेस्ट रुम्ब सूपर आरको वांगे इप्पिंद सुवयान कोच्च सेयर्दु एपड़ीन पाकलां कोच्च सेयर्काह ना इन्नैक्कु ओरु कप अलवुक्कु पासी परुप्पु एडुत्तु वच्चिरुक्केंगे इदु ओरु पैनल सेर्त्ति ओरु अंजु निमिषम लो फ्लेम्ल वच्चु नल्ला वरुपट्टु सेवंदु वर अलवुक्कु वरुत्तु एडुत्तुक्कलां और अंजु निम्षम नल्ला वरुत्ततुक्कप्पुरमा पारुंगा लाइट्टा निरम मारि नल्ला वरुपट्टमाना वरुदु इदु फ्लेम आफ पण्णिट्टु ओरु प्लेट्ल माथि एडुत्तु वच्चिक्कलांग வறுத்த பாசிப்பருப்பை ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு கழிஞ்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க ஊற டைமில் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு 10 கருவேப்பிலையும் அது கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்குறேங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு 5 நிமிஷம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக நிறம் மாதிரி செவந்து வர ஆரம்பிச்சிடும் ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி 4 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம இந்த கொச்சுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கீங்க இது பொடியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே 2 பச்சை மிளகாய் கூட 2 பல்லு பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் காமிச்சிருக்கமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறாங்க அது கூடவே 2-3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துற சாம்பார் மிளகாய் தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து தான் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் திக்காக தான் செய்கிறேன் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் இறக்கமாக செய்கிற மாதிரி இருந்தால் 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா பாசி பருப்பு கொதிக்க கொதிக்க நல்ல திக்னஸ் கொடுக்குங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கொச்சுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு 3 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க சுவையான கொச்சு ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கனால கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது நீங்கள் கொஞ்சம் இலக்கமாக செய்கிற மாதிரி இருந்தால் தேவையான அளவு தண்ணி அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கமாக இருந்திருக்கும் இல்லை இந்த மாதிரி திக்காக இருக்குது எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொதிக்கிற தண்ணி ஒரு அரைட்டமாக அளவுக்கு விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும் இதுக்கு மேலே பொடியாக நடக்கிற மல்லியில் தூவி இறக்குனீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் கூட சாப்பிட்றதுக்கு அருமையான கொச்சு ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கொச்சு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ